வருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தி எஸ்கஸி ஆஃப் ரீதா ஜோ அப்படின்ற ஒரு கனடியன் ட்ராமா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனடாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கனடாவில் மொத்தம் வந்து ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னா ஃப்ரெஞ்ச், இன்னொரு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ். இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களும் இங்கிலீஷ்காரங்களும் கனடாவுக்கு எப்போ வந்தாங்கன்னா 15 நூற்றாண்டோட இறுதியில் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கனடாவில் யார் இருந்தாங்கன்னா, அந்த கனடாவை சேர்ந்த பீப்புள்ஸ், அந்த கனடாவோட பூர்வ குடிகள் தான் அங்கே வந்து இருந்தாங்க. இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களும் இங்கிலீஷ்காரங்களும் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்வ குடிகளை டாமினேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிலத்தை வந்து வாங்கிக்கிட்டு, இல்லைனா வந்து அவங்களோட டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரான்ஸும் அந்த ஃப்ரெஞ்சும் அந்த இங்கிலீஷ்காரங்களும் வந்து அங்கே நிறையா பில்டிங்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்தியன்ஸோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் ஆச்சு. இந்த ஒயிட் மென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர், அதுக்கப்புறமா செக்ஷுவல் இந்த மாதிரி வந்து அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ட்ராமாவில் வந்து ஒயிட் பீப்புள்ஸ் வந்து எப்படி இந்த இந்தியன்ஸை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்தியன்ஸ்னால் யாருன்னா இந்த பூர்வ குடிகள்னு சொன்னதில்ல, அந்த கனடாவோட பூர்வ குடிகள் அவங்கள வந்து இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ட்ராமா பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ட்ராமா வந்து எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, கனடாவில் இருக்க ஒரு சிட்டியில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் வந்து சொல்லிடுறேன். இந்த ட்ராமாவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நேம்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்வான்ட் சீன்ஸ் வந்து கொஞ்சம் வரும். நான் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் ஸ்டோரியை வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ரீதா ஜோ. இவங்க தான் இந்த ட்ராமாவோட ப்ரோட்டகனிஸ்ட். இவங்க வந்து ஒரு டயர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுமே வந்து ஒரு இந்தியன் தான். நான் பூர்வ குடிகள்னு சொன்னேன்ல, ரீதா ஜோவுமே ஒரு பூர்வக்குடி தான். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட், இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூர்வக்குடி தான். இவர் ரீதாவும் இந்த ஃப்ரெண்டோட வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்லேருந்து வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக சிட்டிக்கு வந்திருப்பாங்கன்னா, நல்லா ஒரு வேலை தேடி அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடலாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம பணத்தை சேர்த்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னேறலாம்னு வருவாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒயிட் பீப்புள்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி லாஸ்ட்டாக இந்த ட்ராமாவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீதாவோட ஃப்ரெண்டுமே வந்து இறந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து டேவிட். இவர் வந்து ரீதாவோட ஃபாதர். இவருமே வந்து அந்த இந்தியன் தான். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் ஃபாதர் ஆண்ட்ரியூ. இவங்க ரெண்டுமே வந்து மைனர் கேரக்டர்ஸ். லாஸ்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் ஹோமர். இவர் வந்து ஒரு ஒயிட் மேன் தான். இருந்தாலுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆசிரமம் மாதிரி ரன் பண்ணுறாரு. அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம், அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், அவங்களுக்கு வந்து துணிமணிகள் இந்த மாதிரி எல்லா வசதியுமே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இந்தியன்ஸுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு. யாராவது ஏதாவது இந்தியன்ஸ் வந்து அந்த சிட்டியில் வந்து வேலை புதுசாக வேலைக்காக வந்திருக்காங்க, இல்லை புதுசாக வந்திருக்காங்கன்னா எல்லாருமே வந்து இவருடைய இந்த ஆசிரமத்தெல்லாம் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிப்பாங்க. இதெல்லாமே வந்து பேக்ரவுண்ட். இப்போ நம்ம வந்து சமரி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ட்ராமா வந்து எந்த வருஷத்தில் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்னால் June 18 வந்து இந்த ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீதா ஜோ டயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, கரெக்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4th Avenue நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது டைம் என்னென்னா 9:40 ஆகுது. அப்போது ஒரு 3 கான்ஸ்டபிள் வராங்க. அவங்களுடைய நேம் வந்து அவங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கான்ஸ்டபிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீதாவை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு $5 வந்து கொடுக்குறாங்க ரீதா கிட்டே. ரீதாவுமே அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறமா அந்த கான்ஸ்டபிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு ப்ராஸ்டியூட், நாங்கள் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடோம்னு சொல்லிடுறாங்க. ரீதாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, இவங்க தான் அமௌண்ட்டு கொடுத்தாங்க, நம்ம அந்த அமௌண்ட்டை வாங்கினோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறமா வந்து நம்மளை வந்து ப்ராஸ்டியூட்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதோட June 18 வந்து முடிஞ்சிருது. இப்போ வந்து அடுத்த நாள் June 19 ரீதா வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க வச்சுருக்காங்க. அந்த ஜட்ஜ் வந்து கேட்குறாரு, உன்னுடைய பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன்னோட அப்பா யார், அந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ருக்காங்க. உனக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வொகேட் வேணுமா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் ரீதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து என்னையும் நான் பார்த்துப்பேன், எனக்கு யாருடைய சப்போர்ட்டுமே வேணாம்னு சொல்கிறாங்க. ரீதா அந்த கோர்ட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பாவை பற்றி, அவங்களுடைய தங்கச்சி பற்றி, அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி. அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவருமே வந்து எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்திருப்பாங்கன்னா, நல்ல ஒரு வேலை தேடி செட்டில் ஆகிட்டு எப்படியாவது செட்டில் ஆனதுக்காக வந்திருப்பாங்க. அவருக்கு அந்த சிட்டியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வேலை கிடச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த வேலை போயிருக்கும். வேலை போனதுக்கப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஒயிட் பீப்புள்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்டை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேலை போயிடுச்சுன்ற அந்த வருத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே ரீதா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜட்ஜ் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, உனக்கு அகைன்ஸ்டாக வந்து ப்ராஸ்டியூட் கேஸ் வந்து போட்டிருக்காங்க,
இதை வந்து நீ டிஸ்ப்ரூவ் பண்ணலன்னா உன்னை என்ன பண்ணிவிடுவான், ஜெயிலில் வந்து போட்டுருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீதா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ரீதாவுக்கு அகைன்ஸ்டாக சாட்சி சொல்கிறதுக்கு அந்த டீச்சர் வர்றாங்க. அதுக்கப்புறமா சில கேரக்டர்ஸ் வர்றாங்க. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரீதா வந்து சரியாக படிக்க மாட்டான், ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி சண்டை போடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரீதாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய பேர் வந்து அகைன்ஸ்டாக தான் சொல்லுவாங்க, இவரோட நடத்தை சரி கிடையாது, இவன் வந்து வேலைக்கு சரியாக வர மாட்டா, இவன் திருடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த ஜட்ஜுக்குமே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ரீதாவுக்கு 30 நாள் வந்து 30 டேஸ் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. ரீதாவும் என்ன ஜெயிலுக்கு வந்து போயிடுவாங்க. 30 டேஸ் வந்து அவங்க அந்த ஜெயிலில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஆஃப்டர் 30 டேஸ் கழித்து ரீதா வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரீதா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. அந்த ஃப்ரெண்டும் ரீதாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசிரமம்னு சொன்னேன்ல மிஸ்டர் ஓமர் வந்து ரன் பண்ணுறாருன்னு, அங்கே வந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு இடம் கிடையாது அந்த சிட்டியில் அங்கே தங்கத்து தவிர்த்து. அப்படி அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஷெல்டரில் இருக்க மற்ற பீப்புள்ஸ்லாம் வந்து ரீதாவை திட்டுவாங்க, நீ ஜெயிலேருந்து வந்திருக்க, நீ வந்து ஒரு ப்ராஸ்டியூட், நீ வந்து இங்கே இருந்தனா உன்னால் எங்களுக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த ஒயிட் பீப்புள்ஸ்க்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலைன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டுக்கும் ரீதாக்கும் செம்ம கோபம் வரும். நீ ஒரு ப்ராஸ்டியூட் ப்ராஸ்டியூட்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டு கோபம் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்க அந்த ஷெல்டரில் தங்கியிருக்க மற்ற பீப்புள்ஸ் அந்த ஓனர் கூட ஃபைட் பண்ணுவார். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிருக்கு, உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், மறுபடியும் உங்களை வந்து ஜெயிலில் வந்து போட்டுரும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரீதாவும் அவங்க ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜெயிலில் வந்து அடைச்சிடுவாங்க. இப்போது அந்த தண்டனையை முடிஞ்சதுக்கப்புறமா ரீதாவும் அந்த ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துடுவாங்க, ஜெயிலேருந்து வந்துடுவாங்க. பட் வெளியே வரும்போது என்ன ஆகுன்னா, சில ஒயிட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜேமி ஃபவுல் அந்த ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிவிடுவாங்க. கொண்டுட்டு ரீதா வந்து ரேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஜஸ்ட் எ மினிட், என்ன போச்சு. இந்த ட்ராமா வந்து எப்படி முடியுதுன்னா, லாஸ்ட்டாக ரீதாவும் ஜேமியும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. டேவிட்ஜும் ரீதாவோட அந்த இறுதி அஞ்சலி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரீதா வந்து ஜெயிலில் இருக்கும்போது இந்த ஃபாதர் ஆண்ட்ரியூ என்ன பண்ணுவார்னா, ரீதாவை அப்ரோச் பண்ணுவார். அப்ரோச் பண்ணி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஜீசஸ் கிட்டே வந்து சேர்ந்துக்கோ, உன்னுடைய நீ வந்து பாவ மன்னிப்பு கேளு ஜீசஸ் கிட்டே, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சீக்கிரமாக வந்து கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ரீதா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, நான் வந்து ஒரு ட்ரைபிள் விமன், நான் வந்து இந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ப்ரே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவே வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு ட்ராமான்னு சொல்லலாம். அதாவது இந்தியன்ஸ் வந்து எப்படி சஃபர் ஆகுறாங்க, ஒயிட் மேன்ஸ் வந்து எப்படி அந்த இந்தியன்ஸை டாமினேட் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராமா பார்த்ததுக்கப்புறமா நிறையா கனடியன்ஸ், அதாவது அந்த ஒயிட் மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வந்து இப்படியும் நடக்குதான்ற மாதிரி, இப்போ ஒயிட் மேன்ஸ்னால் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் பண்ணுற தப்புனால அந்த மொத்த கம்யூனிட்டிக்குமே வந்து பேட் நேம் கிடைக்கிறதுல. இந்த ட்ராமா பார்த்ததுக்கப்புறமா நம்மளை கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்க வந்து இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களையும் வந்து ஒரு மாதிரியே தங்குதாங்கன்னு வந்து கொஷின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டிலுமே வந்து நிறைய தப்புகள் நடக்குது, ஆனால் அது வந்து யாராவது வெளியே வந்தால் தான் ஓ நம்ம நாட்டிலுமே இப்படிலாம் தப்பு நடக்குதான்ற மாதிரி. இப்போ இந்த பொள்ளாச்சி பாலியல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுக்கப்புறமா நம்ம நாட்டிலையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டிலையுமே இப்படிலாம் கூட பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஷின்ஸ் வந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ட்ராமா தான் இது. உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.